ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் மாதிரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஒரு பெஸ்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவன் ஓபிஎஸ் ஸ்டூடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓபிஎஸ் ஸ்டூடியோவில் வந்து என்ன வேணால் பண்ணலாம், ஸ்ட்ரீமிங் பண்ணலாம், ஸ்ட்ரீமிங் விஷுவல் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம், ரெக்கார்டிங் பண்ணலாம், ஃபேஸ்புக் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம், யூடியூப் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இதில் அடங்கியிருக்கு. வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம், ஒரு இது இது எப்படி யூஸ் பண்ணுற பேசிக் டியூட்டோரியல், ஒரு பிகினர்ஸ்க்காண்டி ஒரு இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். முதல் எடுத்தோடனே உங்களோட ப்ரௌசர் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர்லாம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ப்ரேவ் ப்ரௌசர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ப்ரேவ் ப்ரௌசர் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஓபிஎஸ் ப்ராஜெக்ட் .com சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஓபிஎஸ் ப்ராஜெக்ட் ரைட்டாக டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். டேரெக்டாக உள்ளே போயிடும். ஓபிஎஸ் ஸ்டூடியோலாம் ஒன்றும் கிடையாது, ஓப்பன் போட்காஸ்ட் சாஃப்ட்வேர் தான். இதில் வந்து 3 கேட்டகரி இருக்குது, விண்டோஸ் தான், மேக் ஒய்ஸ், லினிக்ஸ். உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன் தான், நீங்கள் வந்து தாராளமாக அதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரெடி வெர்ஷன் கிடையாது. நான் எனக்கு விண்டோஸ் தேவைனால விண்டோஸ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதையும் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த வீடியோவே இதில் தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். இன்ஸ்டால் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி தான் கைஸ். ஜஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கிளிக் கிளிக் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் ஆகிடும். வாங்க இது பேசிக்காக வந்து எப்படி விஷுவலாக இருக்கும் காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேசிக்காக வந்து ஒரு ஓபிஎஸ் ஸ்டுடியோக்குள்ளே போனீங்கன்னா இருக்கும். இதில் போய் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளஸ் சிம்பிள் எடுத்து லைட்டாக ஒரு கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆடியோ இன்புட் கேப்சர், ஆடியோ அவுட்புட் கேப்சர், ப்ரௌசர், கலர் சோர்ஸ், டிஸ்பிளே கேப்சர், கேம் கேப்சர். நீங்கள் கேமிங் நீங்கள் வந்து ஷூட் பண்ணுற போகிறீங்க, கேமிங் நீங்கள் இது பண்ணலாம். மீடியா சோர்ஸ் இருக்குது, இமேஜ் ஸ்லைட்ஸ் இருக்குது, விஎல்சி பிடிஎஃப் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம இதில் வந்து டிஸ்பிளே கேப்சர் இதை நம்ம வந்து ஆட் பண்ணிடுவோம். நான் ஏற்கனவே நான் வந்து இதை ஆட் பண்ணி தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டுருக்கேன். ரைட், ஓகே, ஆட் பண்ணிடுங்க. இதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுற நம்ம மைக்கோட ஆடியோ ஃபுல்லாமே இதில் தான் வந்து இதாகிக்கிட்டு இருக்கோம். ரைட், இங்கே மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ள இந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோவில் என்ட்ரு ஆனோடனே ஜஸ்ட்டு உங்கள் இந்த டூலை கிளிக் பண்ணி இதில் வந்து ஆட்டோ குவாலிஃபிகேஷன் ரிசல்ட்னு ஒன்றிருக்கும். இதில் வந்து ஒரு 3 கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை விர்ச்சுவல் கேமரா பண்ண போகிறீங்களா, இல்லை விர்ச்சுவல் கேமரா ரெக்கார்ட் பண்ண போகிறீங்களா, சொல்லிட்டு ஒரு 3 கேட்டகரி இருக்கும். இல்லை உங்களுக்கு கரெக்டான கேட்டகரியை நீங்கள் வந்து நான் ரெக்கார்டிங் தான் பண்ண போகிறேன், அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி 3 இதில் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால செகண்ட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணேன். இதை என்னால் கிளிக் பண்ண முடியாது, ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ரெக்கார்ட் ஆகி நான் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து போல்டான லைன் காட்டல, சும்மா ஷட்டர் லைனில் டச் பண்ணால் கூட அது வராது. ஓகேங்களா கைஸ், ஓகே ரைட்டு. இங்கே வாங்க, இங்கே வந்து சீன்ஸ் ஒன்று பார்த்தீங்களா, இந்த சீன்ஸை நீங்கள் வந்து எக்கச்சக்கமான சீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் போக போக அந்த ஸ்டூடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப எலபரேட்டான ஒரு டாபிக் இது, நான் அதை வந்து ஒன்று ஸ்டூடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா, அடுத்து வந்து ஆடியோ மிக்ஸ். இந்த ஆடியோ மிக்ஸில் நிறையா ஒரு ஃபில்டர் இல்லை, ஆடியோலேயே நிறையா ஃபில்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கியர் சிம்பிள் இருக்குதுங்களா, லைட்டாக அப்படி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன். இதில் இந்த ஃபில்ட்ருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதுக்குள்ளே போய் நீங்கள் எக்கச்சக்கமான ஃபில்ட்ரு நீங்கள் இது பண்ணுங்க. இதுலேயே ப்ளஸ், இதுலேயே கம்ப்ரெசர் இருக்குது, எக்ஸ்பாண்டர் இருக்குது, கெயின் இருக்குது, லிமிட்டர் இருக்குது, நாய்ஸ் கேட் இருக்குது, நாய்ஸ் சப்ரஷன் இருக்குது, இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு செப்பரேட்டாக அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அப்புறம் அந்த டீட்டெயிலாக சொல்லும் போது தான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஒரு பேசிக்கான பிகினருக்கு இன்றைக்கி இந்த இது ஒரு கரெக்டான ஒரு இதாக இருக்கும். ரைட், அடுத்து இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எப்படி இதில் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணுறது எந்த இடத்துல வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் கிடையாது. கீழே இந்த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை லைட்டாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்ட்ரீம், அவுட்புட், ஆடியோ வீடியோ, அடுத்து வந்து ஹாட் கீஸ், அட்வான்ஸுன்னு இருக்கும். இதில் நீங்கள் வந்து வீடியோ சூஸ் பண்ணுங்கள். சாரி, வீடியோ இல்லை, அவுட்புட். இந்த அவுட்புட்டில் இந்த ப்ரௌசர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரௌசர் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து எதில் சேவ் ஆகும் சொல்லி நீங்களே வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டீஃபால்ட்டாக எதில் சேவ்னா சி கோலான்லாம் சேவ் ஆகும். இல்லை சி கோலானில் வந்து வீடியோஸில் வந்து சேவ் ஆகிருக்கும். இதில் நான் வந்து இந்த வீடியோட ஃபைனலில் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன், ஹாட்கீன் இருக்கா, இந்த ஹாட்கீயில் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து சும்மா சும்மா டச் பண்ணி நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஷார்ட் கீ வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் நீங்கள் ஸ்டாப் ரெக்கார்டிங்க்கு நீங்களாக வந்து ஒரு கீ கொடுத்துக்கலாம். நான் இங்கே என்னென்னு கொடுத்துருக்கேன், என்னென்னு கொடுத்து இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன அமுக்குனீங்கன்னா அது
ஸ்டாப் ஆகும். இதே ஸ்டார்ட்டுக்கு வந்து எஸ் அந்த மாதிரி கொடுத்தா, எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் கொடுத்தா எஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து என்ன வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து கான்ஃபிகரேஷன் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் தான் இதுதான் ஹாட் கீஸ். இதை நான் எதுவும் அப்ளை பண்ணல, அதனால் கேன்சல் பண்ணிக்கிறேன். ரைட், ஓவராலாக அவ்வளோதான் இந்த ஓபிஎஸ் ஸ்டூடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து ஆடியோ வந்து மிக்சர் பண்ணுற, ஆடியோவில் எப்படி ஃபில்டர் பண்ணுறது எல்லாம் சொல்லித்தரேன். இந்த கூட கீழே இருக்கிற வந்து டெஸ்டில் வந்து ஒவ்வொரு ஃபீச்சர்ஸை பற்றியும் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து இது பண்ண சொல்லித்தரேன். அடுத்து இந்த சீன்ஸை பற்றி இது நிறையாவே இதில் வந்து நிறையா பண்ணலாம். பேக்ரவுண்ட் கூட இதில் வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து வீடியோ பேசும்போது பேக்ரவுண்ட் கூட பின்னாடி சேஞ்ச் பண்ணி ஓபிஎஸ் ஸ்டூடியோ மூலமாக வந்து இது பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது ஓபிஎஸ் ஸ்டூடியோ. பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஃபார் பிசி. நீங்கள் இதை வந்து சூப்பராக இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒரு யூடியூப் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை இது பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு டியூட்டோரியல் எடுக்க போகிறீங்களா தான் கண்டிப்பாக அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ரைட், ஓகே கைஸ், நான் ஸ்டூடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பை பை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட், இன்னொரு விஷயம், இது வந்து எங்கே சேவ் ஆகுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு இங்கே வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இந்த வீடியோஸ் அதை ஒருக்கா கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வீடியோ ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரெக்கார்டான மாதிரி உங்களுக்கு காட்டலை. இதை நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிரும். இங்கே ஏதாவது வந்து நீங்கள் எடுக்கிற வீடியோ வந்து இங்கே தான் ஸ்டோர் ஆகும்.